நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்த கருத்து தொடர்பாக பல பத்திரிகையாளர்கள் என்னிட்ட இது தொடர்பான விளக்கங்களை நேற்று கேட்டாங்க. ஆனால் நேற்று இரவுதான் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் அவர் வந்து புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களிடம் உரையாற்றுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்களை அவர் எடுத்துச் சொன்னார். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், அதிமுக பிளவுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழல், இவற்றையெல்லாம் அவர் எடுத்துச் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய களம் மிக தெளிவாக இருக்கிறது, நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எனவே வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு சொன்னார். ஆனால் அதே வேளையில் அதிமுக பிளவுபட்டிருக்கிறது என்று சொன்னது போது அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை என்பதையும் அவர் அப்பொழுது தெளிவுபடுத்தியிருந்தார். ஆனால் நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இதற்காகவே தயாரித்து வந்தவரை போன்று பல வரலாற்றுகளையெல்லாம் அவர் சொல்லியதை நான் பார்த்தேன். பல தருணங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதிமுக பிளவுபட்டிருக்கிறது என்றாலும் கூட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான இதில் வந்து ஒரு கணிசமான அளவில் பொறுப்பாளர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது என்பது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். இந்த செய்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். இதை பற்றி ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்கின்ற பொழுது 1998 நாங்கள் தான் சீட்டு கொடுத்தோம், போனோம், வந்தோம், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு இவர் எந்த வகையில் காரணம், இவர் யார்? முதல்ல உடன்படிக்கையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் இடம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் யாருக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு. நாங்கள் முடிவு செய்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். பல சூழல்களில் இதுபோன்று எங்களால் தான் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தோம், எங்களால் தான் அவர்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள் என்று சொல்லக்கூடியதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 96 சற்று ஜெயக்குமார் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அதிமுக மிகப்பெரிய பலவீனத்தில் அடைந்து ஆட்சியில் இருந்த அதிமுக பெற்ற வெற்றி 4 சட்டமன்ற உறுப்பினர், தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் 4. எனவே அந்த அளவில் நாங்கள் அப்பொழுது 4 இடங்களை பெற்றிருந்தோம். அதிமுக பலவீனப்பட்டிருந்த பொழுது 1998 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்கள் கட்சியினுடைய தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய எங்கள் அலுவலகத்திற்கு வந்து அவர் கூட்டணி அமைத்து அதன் காரணமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் அதிமுக மிக மோசமான பின்னடைவை சந்தித்து உயிர் போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உயிரூட்டக்கூடியவர்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் விளங்கியிருக்கிறோம். 98 அந்த முடிவை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சரிவை அதிமுக சந்தித்திருக்கும். அதே போன்று தான் 2001 பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழிமேல் விழிவைத்து எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்காக காத்திருந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தது. நாங்கள் ஒருபொழுதும் எங்களால் தான் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனார், எங்களால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 காலம் முதலமைச்சராக தொடர்வதற்கு காரணமாக இருந்தோம், ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக 2 காலம் தொடர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் என்று நாங்கள் ஒருபொழுதும் சொல்வதில்லை. அது எங்களுடைய வேலையும் அல்ல. ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது சற்று கவனமாக வைக்க வேண்டும். கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பை புரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். 2006 எடுத்துட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்கள் மட்டுமே பெற்றிருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி
18 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வைத்திருந்தோம். ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி மைனாரிட்டி என்று சொன்னார்கள். ஆனால் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் நாங்கள் ஒருபோதும் நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக நாங்கள் தான் காரணம் என்று சொன்னதே கிடையாது. எனவே ஒரு பொதுக்குழுவில் நாங்கள் விவாதிக்கக்கூடிய கருத்துக்கள் எங்கள் கட்சியினுடைய நலன் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும். அதிமுக பிளவுபட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது குறித்து அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை என்பதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளக்கியதற்கு பிறகு ஜெயக்குமார் இந்த செய்திகளை சொல்வது என்பது இது வந்து ஒரு தவறானது. இன்னும் சொல்லப்போனால் சில செய்தி தொடர்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் செய்தியை கேட்கிறார்கள் என்பதற்காகவே ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது இருக்கிறார்கள். ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி தொடர்பாளருடைய பணி எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு என்னை விட ஒரு மூத்தவர் என்றாலும் நான் அவருக்கு இதை நான் அறிவுரையாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு செய்தி தொடர்பாளர் எதை சொல்ல வேண்டும் என்பதை விட எதை சொல்லக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு, கட்சியினுடைய தலைவர் சொல்லக்கூடிய செய்தியை செய்தியாளர்களிடம் பரிமாறக்கூடிய அளவில் மட்டுமே நம்மளுடைய பொறுப்பும் எங்களுடைய அதிகாரமும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதுபோன்று ஜெயக்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பதை நாங்கள் அவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நாங்கள் பார்க்கிறோம். ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன கருத்திற்கு உரிய விளக்கத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய தற்காலிக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்க வேண்டும். அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் கூட்டணி என்பது குறித்த ஒரு பேச்சு இப்போ பத்திரிகையாளர்களிடம் பெரிய அளவில் எல்லோருமே என்ன முடிவு என்று கேட்கிறீர்கள். அதற்கான நேரமும் தருணமும் சூழலும் இப்பொழுது இல்லை. தேர்தல் அறிவிப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் எல்லா கட்சிகளுமே அடுத்த கூட்டணி குறித்த முடிவை எடுப்பார்கள். எனவே இப்பொழுது கூட்டணி குறித்து பேசுவதற்கும் முடிவெடுப்பதற்கான சூழல்கள் இல்லை. கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம். எனவே இப்பொழுது அவர் ஜெயக்குமார் அவர்கள் இதுபோன்று சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்பதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஜெயக்குமார் மற்ற செய்தி தொடர்பாளர்கள் கிடையாது. அதிமுக எடப்பாடியோடைய ஓபிசாவை என்ன நினைக்காரோ அந்த சொல்ற விதத்துல தான் ஜெயக்குமார் இருக்காரு. அதிமுக எந்த ஒரு தகவலா இருந்தாலும் ஜெயக்குமார் வாயில தான் வருது. அப்ப பாமக பற்றி இது போன்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கும் போது அதிமுக தலைமையும் இதைத்தான் சொல்லியிருப்பாங்களோ? அது வந்து உங்களுடைய யூகம், உங்களுடைய கணிப்பு. இந்த கணிப்பையும் யூகத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம். அவர்கள் சொல்லி சொன்னாரா அல்லது இவராக சொன்னாரா அல்லது பத்திரிகையாளர்கள் சில செய்திகளை பெற வேண்டும் என்பதற்காக கேட்கக்கூடிய கேள்வியினால் இதை சொன்னாரா, இதையெல்லாம் நீங்கள் கேட்டு விளக்க வேண்டியது அங்கே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.